ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன். இப்போ இந்த காட்டன் பால்ஸ் வந்து ஃபேட், நம்ம பாடியில் உள்ள ஃபேட்டுன்னு வச்சுக்குவோம். இந்த பெபிள் ஸ்டோன்ஸ் வந்து மசில். அப்ராக்சிமேட்டாக ரெண்டுமே ஒரே வெயிட் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வந்து ஃபேட்டால் ஃபில் பண்ண போகிறேன். பாடியை ஃபேட்டால் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பாடியை மசிலால் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் வெயிட்டு தான். இது ஃபேட், இது மசில். ஸோ மசிலால் ஆன பாடி வந்து இப்படி டோண்டப்பாக இருக்குது, ஃபேட்டால் ஆன பாடி வந்து ஊதி போய் உப்பி போய் ஒபீஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே வெயிட்டு தான். இந்த ஆளை நீங்கள் வெயிட் பண்ணீங்கனாலும் ஒரு 60 கிலோ இருப்பாங்க, இந்த ஆளை வெயிட் பண்ணிங்கனாலும் 60 கிலோ தான் இருப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும், ஃபேட் ஃபில்டு பாடி இந்த மாதிரி இருக்கும், மசிலால் ஃபில் பண்ண பாடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், நம்ம வெயிட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை மசில் பில்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணுமா? அஃப்கோர்ஸ் மசில் பில்டிங். ஆனால் ஃபேட்டையும் பர்ன் பண்ணணும். ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா இன்னும் கன்றாவியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேட்டையும் பேர்ன் பண்ணணும், மசிலையும் பில்ட் பண்ணணும். சைமல்டேனியஸ்லாம் இது நடக்குமா? நான் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், கம்மியாக சாப்பிட்றேன், கேலரிஸ் வாட்ச் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம். பட் நம்ம பேர்ன் பண்ணுற கேலரிஸ் வந்து சுகர் கேலரிஸா இல்லை ஃபேட் கேலரிஸா? சுகர் கார்போஹைட்ரேட்ஸாக சாப்பிட்டுட்டு நீங்கள் பேர்ன் பண்ணிங்கன்னா அந்த கேலரிஸ் மட்டும் தான் பேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். அதே இது சுகர் கார்ப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லை ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் கேலரிஸ் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். மசில் பில்ட் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது மசில் பில்ட் பண்ணுறதுக்கு. பட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணும்போது ஃபேட்டும் பேர்ன் ஆகும், மசிலும் பில்ட் ஆகும். எப்படின்னா ஒரு சில ஹார்மோன்ஸை நம்ம ட்ரிகர் பண்ணி விடுறோம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபிட்னஸ் ஜோனில் பேசியிருக்கேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ன உடனே ஜஸ்ட் எப்போ சாப்பிட்றோம், எப்போ சாப்பிடக்கூடாது, இந்த டைம் இன்டர்வல்ஸ் ரேஷியோஸ் அது மட்டும் கிடையாது. இன்டர்ப்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நிறைய பேசியிருக்கேன், இனிமேலும் பேச போகிறேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபிட்னஸ் ஜோனில் போய் பாருங்கள். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜெஸ்ஸி.